மா, ஐயர் சொன்ன மாதிரியே எல்லா சாமானும் கரெக்ட்டா பேக் பண்ணி வச்சிட்டோமா? இந்த குத்து விளக்கு மட்டும் எங்க இருக்குன்னு சொன்னேனா, நான் கொஞ்சம் தேச்சி. மா? மா? ஆ, தாலில வாங்கியாச்சு. மா, நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ என்னமா பதில் சொல்லிட்டு இருக்க? நீ என்ன கேட்ட? நான் என்ன சொல்லணும்? மா, கொஞ்சம் சுயநினைவுக்கு வாமா. நாளைக்கு அம்பிகாவோட கல்யாணமா? ஆமா. மா, காலம் பூரா நீ கனவு கண்டது இந்த ஒரு நாளைக்காக தான்மா. ரொம்ப சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல ஏமா இப்படி பேய் அறிஞ்ச மாதிரி இருக்க? மா, என்னமாச்சு உனக்கு? என்னால இந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியலையே. என் நாகாத்தம்மன் என் பொண்ணு கழுத்துல தாலி ஏறக்கூடாதுன்னு சொல்லிட்டாளே. நாளைக்கு கல்யாணம்னு நான் சந்தோஷமா சிரிக்கவா? இல்ல என் அம்மனோட வார்த்தைய மீறோமேன்னு நான் அழவா? எனக்கு எதுவுமே புரியலையேம்மா. மா, எனக்கும் என்ன பண்றதுன்னு தெரியலம்மா. இந்த கல்யாணம் நடந்தா ஆச்சரியம்தான், ஆனா நடக்கலன்னா உண்மையிலேயே ரொம்ப பெரிய அதிசயம்தான். அம்மனோட விளையாட்டுன்னு எடுத்துக்குவோமா? என் ஆத்தா இப்படி சோதிக்கிறாளே. அந்த வாழை மரத்தை ஒழுங்கா கட்டுங்க, சீக்கிரம். அப்புறம் பேச்சு வந்து ஏதாவது குறை சொல்ல போறா. பேச்சு பேச்சு, நாளைக்கு சாப்பிடுறதுக்கு நம்ம. என்னடி இது? இது என்ன கல்யாணம் நடக்க போற வீடா இல்ல இளவு நடக்க போற வீடா? ஏன் அப்படி அழுதுகிட்டு இருக்க? ஐயோ, அபசகுணமான வார்த்தை எல்லாம் சொல்லாதீங்க. ஆஹா, நீ அழுகிறது அபசகுணம் இல்ல, நான் சொன்னாதான் அது அபசகுணமா? அதாண்டி, வேலை எத்தனை வீட்டுக்கு போனா வேலையும் நடக்காதான் சம்பளமும் கிடைக்காதான். அது மாதிரி நீ இப்படி அழுது புலம்பி இந்த வீட்டுல கல்யாணம் நடக்கணுமா? டே, அதுக்கு பேசாம இருந்துட்டு போயிடலாமே. பா, கத்தாதீங்கப்பா, வெளியில ஆளுங்க எல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்கப்பா. ஓஹோ, என்ன பத்தி மட்டும் எல்லாரும் குற்றம் சொல்லுங்க, நீங்க என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரியல. ஹலோ, ஏப்பா, அந்த இலக்கட்டெல்லாம் சொன்னேன், என்ன பாச்சு? நல்லா வந்துகிட்டு இருக்கீங்க, வந்தா தான் நிச்சயம். கரெக்டா இங்க 5 மணிக்கு வந்துடணும், சரிதானே? ஆ, சரி, வாங்க. வாடா, வீணா போனவன ஏண்டா, நாளைக்கு காலையில உன் தங்கச்சி கல்யாணத்தை வச்சுக்கிட்டு எங்கடா அப்படி பொறுப்பு இல்லாம சுத்திட்டு வர? பொறுப்பு இல்லாம ஊரெல்லாம் சுத்தல, பொறுப்போட தான் சுத்துறேன். அந்த டூப்ளிகேட் பையன் என்ன பண்ணான் தெரியுமா? இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும்னு ஒத்த கால நினைக்கிறான். அந்த ஒத்த காலை வெட்டிட்டா எந்த கால நிப்பாவே? என்னப்பா, என்ன பண்ணா? பார்த்திபன் கொலை பண்ணிட்டான்னு சொல்லி இத்தனை நாள் ரெண்டு பேரும் கங்கணம் கட்டிட்டு சுத்தினாங்கல்ல, இப்போ கொலை செய்யப்பட்ட பொண்ணு குடும்பம்னு சொல்லி யாரையோ எதையோ செட்டப் பண்ணிருக்காங்க. அம்மா, அவங்கள நம்ம மாப்பிள்ளைக்கு எதிராக பேச வைக்க சில முயற்சிகள் நடக்குது. அவன் ஏதோ செய்யறான், நமக்கு எதிராக துப்பு துளக்குறான். யார் யாரையோ செட்டப் பண்ணி நம்ம மாப்பிள்ளை கொலகாரன் நிரூபிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அவனை பொறுத்த வரைக்கும் நாளை காலையில இந்த கல்யாணம் நடக்க கூடாது. இந்த கல்யாணம் நிக்கணும், அதுக்கு எல்லா முயற்சியும் அவன் செஞ்சுட்டு இருக்கான். இனிமே அவனுடைய தில்லு முள்ள எதுவும் எடுபடாது. அவனால ஜெயிக்கவும் முடியாது, இந்த கல்யாணத்தை நிறுத்தவும் முடியாது. இந்த கல்யாணம் மட்டும் நடக்கலன்னா நான் வாழ்றதுல அர்த்தமே இல்ல. ஒண்ணு, நான் தற்கொலை பண்ணிக்கிட்டு சாகணும், இல்ல அவனை கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு தான் போகணும். ஏண்டி இப்படி எல்லாம் பேசுற? என்னது, நாளைக்கு எனக்கு கல்யாணம், எழவு விழுந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க. இங்க பாரு, இது உனக்கும் தான் ஒரு எச்சரிக்கை. அப்படியெல்லாம் சொல்லாத அம்பிகா, அம்மா ஏற்கனவே ரொம்ப நொந்து போயிருக்காங்க. பின்ன என்னடி, என் கல்யாணம் நடக்க கூடாதுன்னு கோவில பூக்கட்டி போட்டு பார்த்தவங்க தானே இவங்க? எனக்கு கல்யாணம் மட்டும் நடக்கட்டும், அதுக்கப்புறம் காட்டுறேன் நான் யாருன்னு. என்ன மன்னிச்சிடு அம்பிகா. சரி சரி, அழுது புலம்பாதீங்க, நாளை காலையில விடிஞ்சா கல்யாணம், போய் சந்தோஷமா ஆக வேண்டிய வேலையில பாருங்க. இந்த கல்யாணம் நடக்கும், பார்த்திபன் என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டுவான், தடுக்கிறவன் எந்த கொம்பனா இருந்தாலும் வெட்டி சாச்சிருவன். Thank you.
என்ன ஆச்சு? தூக்கம் வரலையா? மயத்துல இருக்கிற உங்க புள்ள என்ன தூங்க விட மாட்டேங்கிறான். வயிற்றுக்குள்ள குழந்தை வளர்ற அந்த உணர்வை நினைச்சாலே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. ஒரு புருஷன் பொண்டாட்டிக்கு ஒரு குழந்தை உண்டாகிறதும் ஒவ்வொரு மாசமா ஒரு பிறை மாதிரி அழகா வளர்றதும் பத்து மாசத்துல ஒரு பௌர்ணமியா குழந்தை பிறக்கிறதும் அதெல்லாம் பெரிய வரப்பிரசாதம். நியாயமா ஒரு பொண்டாட்டி கர்ப்பிணியா இருக்கும்போது அவளும் அவளோட புருஷனும் சேர்ந்து குழந்தையோட ஒவ்வொரு அசைவையும் ரசிக்கணும். அவ அழும்போது அவளுக்கு ஆறுதல் சொல்லி அவ சிரிக்கிறதுக்கு காரணமா அந்த புருஷன் இருக்கணும். அவன் அவளை நிம்மதியா சந்தோஷமா வச்சுக்கிட்டா மட்டும்தான் அந்த குழந்தை சந்தோஷமா இருக்கும். அவ சாப்பிடும்போது அவன் அவளுக்கு ஆறுதல் கொடுத்து சாப்பாடு ஊட்டி அவளை உள்ளங்கையில வச்சு தாங்கணும். ஆனா இதெல்லாம் நான் உனக்கு எந்த அளவுக்கு செஞ்சிருக்கேன்னு எனக்கு ஒன்றும் தெரியல மகா. நீ கர்ப்பமான நேரத்துல நான் உன் கூட இல்லை. நீ கர்ப்பமான செய்தியை சொன்ன காலகட்டத்தில் கூட நான் விஜயா கூட இல்லை. இப்போதான் நீயும் நானும் ஒன்றா சேர்ந்திருக்கோம். நமக்குள்ள இருந்த மர்மங்கள் இப்போதான் விலகிருக்கு. உன்னை நான் ஒழுங்காக பார்த்துக்க கூட இல்லை. நீ சாப்பிட்டியான்னு கூட கேட்டதில்லை. நம்ம குழந்தைய பற்றி கூட நான் கவலைப்படலை. ஏன்னா எனக்கு அதுக்கு நேரமும் இல்லை. உன் வயிற்றுல என்னோட கையை வச்சோ இல்லை காதை வச்சோ அந்த குழந்தையோட அசைவுகளை கூட நான் ரசித்ததில்லை. அம்பிகாவோட கல்யாண பிரச்சனையினால நான் அது பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கேன். நினைக்க நினைக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கு மகா. என்ன தப்பாக எடுத்துக்காத. ஒரு புருஷனா நியாயமா உணர்வு பூர்வமாக உனக்கு நான் தரக்கூடிய எந்த சந்தோஷத்தையும் என்னால் உனக்கு கொடுக்க முடியல. இல்லைங்க, அப்படி நினைக்காதீங்க. நீங்க என் கூட இருக்கணும்னு எனக்கும் ஆசையா தான் இருக்கு. ஆனா அதே சமயம் நீங்க செய்ய வேண்டிய கடமைகளும் இருக்கு. அம்பிகாவை காப்பாத்தணும். அவன் நரகத்துல போய் விழுந்துட கூடாது. அவளுக்கு ஒரு சகோதரனா நீங்க சொர்க்கத்தை அமைச்சு கொடுக்கணும். எனக்கு புரியுதுங்க, நான் கம்ப்ளைண்ட் பண்ணல. நமக்கு குழந்தை பொறுக்கும் போது நீங்க நம்ம பிள்ளைக்கு ஒரு சரியான அப்பாவா எனக்கு ஒரு நல்ல புருஷனா இருப்பீங்கன்னு அந்த நம்பிக்கையை மட்டும் எனக்கு கொடுங்க. நிச்சயமா மகா, நான் ஒரு நல்ல புருஷனா ஒரு நல்ல அப்பாவா நான் இருப்பேன். அது போதுங்க. இப்போதைக்கு அம்பிகா வாழ்க்கையை காப்பாத்த நம்மளால ஆன முயற்சியை பண்ணுவோம். அந்த பார்த்திபனுக்கு எதிரா என்ன ஆதாரங்களை ரெடி பண்ண முடியுமோ பண்ணுங்க. நாளைக்கு விடிஞ்சா அம்பிகா பார்த்திபனோட கல்யாணம். அதுக்குள்ள நமக்கு ஏதாவது க்ளூ கிடைக்குமா? கல்யாணத்தை நிறுத்தி அம்பிகாவை காப்பாற்ற முடியுமான்னு எனக்கு ஒன்றும் தெரியல. இப்போ என்ன பண்ண போறீங்க? கல்பனாவோட அப்பா அம்மா கொடுத்த அந்த பொண்ணோட சோஷியல் அக்கௌண்ட்டை வச்சு ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு நான் தேடி பார்க்க போறேன். ஆல் தி பெஸ்ட்ங்க.
அடா 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 மீனா சூப்பரா கலக்குற. ஆமா நம்ம மேரேஜ் கூட இவ்வளவு அழகா Dress பண்ணவே இல்லையே. என்னங்க நீங்க, எனக்கு இருக்குறது ஒரே தம்பி, அதனால தான் இவ்ளோ சிம்பிளா Dress பண்ணீங்க. ஏதே இது உனக்கு சிம்பிளா? ஆமா இதே நாலஞ்சு தம்பிங்க இருந்திருந்தா ஆள் ஆளுக்கு நகை எடுத்து கொடுத்திருப்பாங்க, நாலஞ்சு பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிருப்பாங்க, இன்னும் நிறைய சொத்து சேர்ந்திருக்கும், இன்னும் கொஞ்சம் கிராண்டா இருந்திருப்பேன்ல. ஒரு வழியா நீ கிளம்பிட்ட, எங்க வரு மாப்ள? வந்தாச்சு மாப்ள. இத்தனை நாளா வாய் வார்த்தையா தான் உன்ன கூப்பிட்டேன், இன்னைக்கு நிஜமாவே கூப்பிடுறேன் மாப்ள. நாம கஷ்டப்பட்டதுக்கு இன்னைக்கு பலன் கிடைச்சிடும்டா. இங்க பாருங்க, நாம ஒருத்தர் முதுக ஒருத்தர் சொரிஞ்சுக்கிற வேலையை அப்புறமா வச்சுக்கலாம். கல்யாணத்துல எந்த கலாட்டாவும் வன்முறையும் நடக்க கூடாது. இந்த கல்யாணமே ஒரு வன்முறை தானே மாப்ள. நீங்க கொஞ்சம் வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்கீங்களா? இல்ல சும்மா ஒரு ஜாலிக்காக தானே சொன்னேன். போதும், இன்னும் ரெண்டு மணி நேரத்துக்கு உங்க வாயை திறக்காம இருங்க, அது போதும். அவ கழுத்துல தாலி ஏறி தொலையட்டும், அவ இங்க வரட்டும். முதல்ல அவகிட்ட இருந்து சொத்தை எழுதி வாங்கணும். அவசரம் வேண்டாம், தாலி கட்டின அடுத்த நிமிஷத்துல இருந்து சொத்து இனிமே நமக்கு தான். ஆனா நீங்க யாரும் தப்பி தவறி கூட அவ முன்னாள் சொத்துங்கிற வார்த்தைய பேசிடவே கூடாது. ஏன்? அவளுக்கு உங்க மேல ஒரு நம்பிக்கை உண்டாக்குதான். அவளுக்கு நம்ம மேல சந்தேகம்னு வந்துட்டா சொத்து நம்ம கைக்கு வராது. அவ முரண்டு பண்ண ஆரம்பிச்சிட்டா நமக்கு தான் கஷ்டம். அந்த அம்பிகா சாதாரண ஆள் கிடையாது. அவ வாய திறந்தா ஒரு ஊரே இடத்த காலி பண்ணிட்டு ஓடுற அளவுக்கு பேசுவா. அவகிட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். மாப்ள, உங்க பொண்டாட்டி வாய திறந்தா ஒரு ஊரு தான் மாப்ள காலி பண்ணிட்டு போவோம். ஆனா என் பொண்டாட்டி வாய திறந்தா ஒரு ஊரே நாண்டுகிட்டு செத்துறோம். இப்ப உங்ககிட்ட யாராவது என் அருமை பெருமை பத்தி கேட்டாங்களா? இல்ல மீனா, ஒரு புருஷனா என்னுடைய அனுபவத்தை பதிவு பண்றது என்னுடைய கடமை இல்லையா? உங்ககிட்ட நான் மறுபடியும் சொல்றேன், சண்டை போடாம சொத்தை வாங்குறது தான் புத்திசாலித்தனம். அப்போ கல்யாணம் வரைக்கும் நடிக்கிறது பத்தாதா? இன்னும் கொஞ்ச நாள் நடிக்கணுமா? டேய் இப்பவே கண்ணை கட்டுதுரா. மாப்ள என்னமோ பெருசா நடிச்சு கிழிச்ச மாதிரி பேசுற பத்தியா? இங்க பாரு, நீ எவ்வளவு படுத்தறன்னு எங்களுக்கு தானே தெரியும். நீங்க ரொம்ப ஒழுங்கா, வாய மூடுங்க. ஐயோ இத விடுங்களே. இங்க பாரு, அம்பிகா கிட்ட அப்பப்ப அழகா சிரிச்சு பேச கத்துக்கோ, சண்டை போடக்கூடாது, அவ்வளவுதான். அது கஷ்டமா உனக்கு? முயற்சி பண்றேன். மாப்ள நீ ஒன்னும் கவலைப்படாத, இன்னும் ரெண்டு மணி நேரத்துல நமது வெற்றி பயணம் ஆரம்பம். சரி மாமா, டைம் ஆயிடுச்சு, கிளம்பலாமா? என்னது கிளம்பலாமா? நாங்க எப்போ ரெடிப்பா? நீ தான் என்னமோ பக்கத்து வீட்டு பையனை கல்யாணம் மாதிரி டிரெஸ் பண்ணிட்டு வந்திருக்க, போய் வேஷ்டி சட்டியை கட்டிட்டு வா. அதெல்லாம் கோயில்ல போய் கட்டிக்கலாமாமா. சரி சாமி கும்பிட்டு கிளம்பலாமா, வா. செய்கிற தப்புக்கு சாமி வர துணையா? மாமா ஏதாவது தேவையில்லாம பேசி மாட்டிக்காதீங்க. சரி மாப்பா, சரி பேசலாம். இங்க பாருங்க, இன்னும் ரெண்டு மணி நேரத்துக்கு உங்க வாயை திறக்காம இருங்க, அது போதும். வாங்க சாமி கும்பிட, வாடா. டேய் வாடா. வா மாமா, ஒரு நிமிஷம் போங்க. வந்த எல்லாத்தையும் எடுத்து வச்சிங்களா? எல்லா பக்கவா ரெடி, கிளம்ப வேண்டியதா வாங்கி. டேய் என்ன கிளம்பலாமா? மாப்ள அந்த போன கொஞ்சம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி தான் வையேன், ரொம்ப தொல்லடா. இல்ல இல்ல, ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நீங்க போய்கிட்டே இருங்க, நான் வரேன். டேய் என்னடா சொல்ற, கல்யாணம் மாப்ள நீ, நீ இல்லாம நாங்க எப்படி போறது? நீ வா. என்னங்க அப்படி? அதா சொல்றேன்ல, நீங்க போங்க, நான் வரேன். டேய் மாப்ள, டேய் என்ன விஷயம், எங்க போற சொல்லிட்டு போடா. நாம தான் மத்தவங்களை கேள்வி கேட்கணும் அவங்க கிட்ட. சரி வாங்க.
டேய் ஜெயமணி ஜெயமணி அப்பா கூப்பிட்டா உடனே வாடா இந்தா இதெல்லாம் கொண்டு கார்ல வை சரி மாப்ளோட்ல பேசிட்டியா அங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லையே அங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லப்பா சரி அவங்களும் கோயில கிளம்பிட்டாங்களாம் தகவல் வந்துச்சு வந்துருவாங்க சரி நீ ரெடி தானே ரெடிப்பா எங்க வா பேச்சே ஏ பேச்சே ஏய் எங்கடா இருக்கவ பேச்சே ஏ பேச்சே உனக்கு வேற வேலை இல்லையா எப்ப பார்த்தாலும் கூஜரமுல நாகத்தம்மா போட்டா கட்டி பிடிச்சிட்டு இருக்கியா அடிச்சனா அதுக்கு ஒரு நேரம் கணக்கு கிடையாதடி அதான் கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிருச்சுல அப்புறம் அத கட்டி பிடிச்சு அழுதுகிட்டு இருக்க இப்ப இதெல்லாம் இங்க இருக்க கண்டி தான இப்படி பண்ணிட்டு இருக்க ஐயோ வேண்டாம் வேண்டாம் எடுக்காதீங்க நாக பாப்பா ஓட என்ன பாப்பீங்க விடுங்க விடுங்க ஏங்க இந்த பாவத்தெல்லாம் பண்ணாதீங்க என்ன ஏ வழியில போக விடுங்க விடுங்க பாவுற நல்ல காரியம் நடக்கிற நேரத்துல என்னடா பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகுது அவளுக்கு சீவி சிங்காரிச்சு தலைவாரி அழகு பாப்போம்னு இல்லாம நாகத்தம்மனுக்கு பூ வச்சு அலங்காரம் பண்ணிட்டு இருக்கா நாகத்தம்மனுக்கு அன்னைக்கு கல்யாணம் நடக்க போகுது பைத்தியக்காரி நாகத்தம்மன் நாகத்தம்மன் உயிரை விட்டுக்கிட்டு இருக்கா டேய் நாகத்தம்மன் அந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் இந்த வீடு உருப்படாதரா ஐயோ அப்படி எல்லாம் சொல்லாதீங்க தெய்வ குத்தம் ஆயிடுங்க அப்பா கல்யாணத்துக்கு போற நேரத்துல ஏன்பா கலாட்டா பண்றீங்க யாரு நான் கலாட்டா பண்றேனா ஓப்போ சரி விடுங்க அம்மா அம்பிகேங்க அவ ரெடி ஆயிட்டு இருக்கா கிளம்பறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும் சரி நீங்க வாங்க கோயில கொஞ்சம் வேலை இருக்கு நான் அப்பா முன்னாடி கிளம்பறேன் சரி கல்யாணத்துக்கு வேண்டிய பொருள் எடுத்து வச்சாச்சா ஆ எல்லாம் எடுத்து கார்ல வச்சிட்டேன் பா நீ ரெடியா நான் ரெடி தான் அப்ப கிளம்பு இல்ல இல்ல நான் அம்மா கூட வரேன் ஏய் அடிச்சு நீ அவனை சேர்த்துக்கிட்டு குடும்பத்தை நாசம் பண்றீங்களா டேய் கோயில்ல எனக்கு அப்பாவுக்கு வேலை இருக்குடி ஐயருக்கு ஏதாவது தேவைன்னா நீ எடுத்து கொடு என்னது நான் என்ன எடுப்படியா அதெல்லாம் என்னால முடியாது நீயே பண்ணிக்க போ நானே பண்ணிட்டு இருப்பேன் இல்ல எது கட்டதா வா உன்ன அடிக்க ஓடுறது ஏய் சரி நாங்க புறப்புறோம் கார் அனுப்புறோம் எல்லாரும் புறப்பட்டு வாங்க சீக்கிரம் வாங்க அட தாலி எல்லாம் எடுத்து வச்சியா ஆ எடுத்து வச்சிரேன் போ நீ முதல்ல பாத்து செய் அப்புறம் மறந்துடுவ அத முக்கியம் போ சரி அத என்னத இன்னும் அழுதுகிட்டு இருக்கீங்க கிளம்புங்க வாங்க எனக்கு மனசே சரியில்லைம்மா இந்த கல்யாணம் நடக்கணும்னு ஒரு பக்கம் நடக்க கூடாதுன்னு இன்னொரு பக்கம் இருதல கொள்ளி எறும்பா நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன் ஈஸ்வரி அத்த ஈஸ்வரி எப்படி இருக்கு அரடடடா முழு கல்யாண பொண்ணாவே மாறிட்டியே ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு தேங்க் யூ ஈஸ்வரி அம்பிகா நீ இப்ப எதுக்கு என்ன கூப்பிடுற எதுக்கு என்ன கூப்பிடுற என்கிட்ட நீ பேசக்கூடாது என் கல்யாணத்துக்கு மெயின் வில்லியே நீதான் அப்படி சொல்லாத அம்பிகா பெத்த பொண்ணு கல்யாணத்து எந்த தாயாவது தடுப்பாளா நீ தடுப்ப ஏன்னா நீதான் டிஃப்ரெண்டான தாயாச்சே இங்க பாரு நான் கல்யாணம் பண்ணி எங்கேயோ போய் தொலைறேன் இனிமே நான் உன் மூஞ்சியில முழிக்கவே மாட்டேன் சந்தோஷமா இரு ஏன் இப்படி பேசுற போன புகட்டும் விட கல்யாணத்துக்கு கிளம்புற நேரத்துல இந்த மாதிரி சண்டை அவசியம் இப்ப தேவையா ஈஸ்வரி கல்யாண பொண்ணு வீட்டை விட்டு கிளம்பி போறதுக்கு முன்னால இங்க விளக்கேத்தி நாகாத்தம்மனை கும்பிட்டுட்டு கிளம்ப சொல்லுமா என்னது இந்த கல்யாணமே வேண்டான்னு சொன்ன நாகாத்தம்மனை என்ன கும்பிட சொல்றியா ஏய் அதுக்கு வேற ஆளை பாரு இத பாருடி வயசு பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க போற இந்த வீட்டோட மகாலட்சுமிடி நீ வந்து கொஞ்சம் விளக்கேத்தி சாமியை வேண்டிக்கோ எந்த ஆணியும் நான் புடுங்கல எந்த சாமியவும் நான் கும்பிடவும் இல்லை